கனடாவில் இந்திய மாணவரின் பரிதாப நிலை, கதரும் பெற்றோர். கனடாவில் இந்திய மாணவர் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கச்சியாபாதத்தை சேர்ந்த கார்த்திக் வாசுதேவ் என்ற மாணவர் கனடாவில் தங்கி படித்து வந்துள்ளார். டொரண்டோவில் உள்ள ரயில் நிலையத்திற்கு கார்த்திக் வாசுதேவ் சென்றபோது அங்கு மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் கார்த்திக் வாசுதேவ் உடலில் குண்டு பாய்ந்து அவர் பரிதாபமாக இறந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் ட்விட்டரில் கூறும்போது, இந்திய மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் வருத்தம் அடைந்துள்ளோம், அவரது குடும்பத்திற்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றார். சம்பவம் தொடர்பில் டொரண்டோ போலீசார் யாரையும் இன்னும் கைது செய்யவில்லை. இது குறித்து யாருக்கேனும் தகவல் தெரிந்தால் தங்களிடம் தெரிவிக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். கார்த்திக்கின் தந்தை ஜிதேஷ் கூறுகையில், என் மகனை எதற்காக யாரோ சுட்டுக் கொன்றனர் என தெரியவில்லை. நாங்கள் எங்கள் மகனை இழந்துவிட்டோம். அவன் மிகவும் அமைதியான சுபாவம் கொண்டவன் என கூறினார்.